இந்த வீக்ல இன்னைக்கு தான் தரமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விக்ரம் வர்சஸ் அசீம். விக்ரம்க்கும் அசீம்க்கும் ரேங்கிங் டாஸ்க்ல நடந்த ஒரு ஃபைட்டை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் ரேங்கிங் டாஸ்க்ல எல்லாரும் போய் அவங்களோட பொசிஷன்ஸை பிடிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அசீம் லாஸ்ட் பொசிஷனில் போய் நின்றுறாரு, வேறு வழி இல்லாமல். அவர் வந்து மூணு பேர் இதில் டார்கெட் பண்ணுறாரு. அவரோட சைடு அவர் பேச வரும்போது ஒரு மூணு பேரை டார்கெட் பண்ணுறாரு. மூணு பொசிஷன்ஸ், நம்பர் ஒன், நம்பர் சிக்ஸ், நம்பர் நைன், மூணு பேருக்குமே தகுதியே இல்லை. அவங்களாம் எதுக்கு தான் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னே தெரியல அப்படின்றாரு. அதில் ரெண்டு பேர் யாருன்னு நமக்கே நல்லா தெரியும். ஒன்று மகேஸ்வரி, இன்னொன்று விக்ரம் தான். மூணாவது ஆளாக அவர் பிடிச்சிருக்கிறது ஆயிஷாவை. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தகுதி இல்லாத பல பேர் நினைக்கிறாங்க. ஸ்டார் இருக்கட்டும், சிக்ஸ்தா இருக்கட்டும், நைன்த்லாம் சுத்தமா தகுதி இல்லாத ஆளு, சுத்தமா தகுதியே இல்லை. நீ எல்லாம் எதுக்குதான் வீட்டிலே இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஆயிஷாவால் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அதனால அவங்க கேட்கறாங்க, எதுக்காக என்னை வந்து தகுதி இல்லைன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் என்ன அப்படி சொல்றீங்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து, அவருமா இந்த வீட்டில் நீ என்ன செஞ்சுட்ட, தூங்கத்தை தவிர வேறு ஏதாவது நீ பண்ணியிருக்கியா, உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு வந்து சூடு பண்ண தெரியுமா, எந்த வேலையாவது நீ பார்த்துருக்கிறியா, தூங்கத்தை தவிர ஏதாவது பார்த்துருக்கியா, ஒன்று தூங்குவேன் இல்லைன்னா கத்துவேன், இது ரெண்டை தவிர வேறு என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆயிஷா அவங்களோட சைடு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன வேலை செஞ்சாங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்க, எதனால் அவங்க தூங்கினாங்கன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறம் போதே இவர் நடுவில் வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாண்டி, உனக்கு தகுதி இல்லை தான், நீ இதெல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டே, நீ போடி அப்படின்றாங்க. இந்த வாடி போடியை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் தாங்க முடியல. ஒருத்தவங்க கூட வாங்கன்னு கேட்கல நில்லுங்கன்னு சொல்ல எதுவுமே பண்ணல முதல்ல வந்தது விக்ரம் மட்டும்தான் வாடி போடின்னு அவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது உடனே அசீம்க்கு கிடச்சிருச்சு, வா வா, நீயும் தான் என்னோட டார்கெட்டு, ஆயிஷா விக்ரம் ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே அவரோட ஃபோக்கஸ் விக்ரம் பக்கம் திருப்பிட்டாரு. வரேன்னு வாடா போடான்னு அவரை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதான் சுத்தி இருக்கிறவங்களாம் உள்ள வராங்க. பிக்சருக்குள்ள கேப்டனான ஜிபி முத்து, அவரு வந்து அசீமை நிறுத்தாம போய் விக்ரமை நிறுத்துறாரு. அப்ப அசீம் சொல்றாரு, இவன் எதுக்கு நடுவுல வரா, இவனை முதல்ல இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க, அவன் யாரா இவன், இவனை வெளியில கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு அவர் கத்துறாரு. இப்ப இந்த எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு அவங்க வந்து டாஸ்க் விளையாட போறாங்க. அதுல அசீம் என்ன வந்து சொல்றாருன்னா, எனக்கு இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன்லாம் இப்போதைக்கு எனக்கு வேணாம், ஆனா அதுக்கெல்லாம் நான் போட்டி போடல, அதெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இது தேவையானது நாலாவதுல இருந்து பத்தாவதுக்குள்ள இருக்கிற பொசிஷன் தான் எனக்கு தேவை, ஏன்னா அதுக்குள்ளதான் எனக்கு எதுலையாவது உனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சூஸ் பண்றது ஆறாம் நம்பர். அசீம்க்கு வந்து 4th and 5th பொசிஷன் கண்ணுக்கே தெரியல. என்னோட டார்கெட் ஃபுல்லா விக்ரம் மேலதானே இருக்குது. அதனால தலைவர் டைரக்டா விக்ரம் கிட்டே போயிட்டாரு. நீ இப்படியும் ட்ரிகர் பண்ற மாதிரியேதான் ஆரம்பிச்சாரு. விக்ரம், நீ வந்து இந்த ஆறாவது பொசிஷனை என்கிட்ட கொடுத்துட்டு நீ என்னோட பொசிஷனை எடுத்துக்கோ, அது ஜெயிலுக்கு போறது தான், நீ டைரக்டா ஜெயில போய் பேசாம நீ தூங்கலாம், உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நீ படிக்க எப்பயும் போல நீ வீட்டுல எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நீ ஜாலியா யார்ட்டையும் பேசாம சந்தோஷமா நீ இருந்துக்கலாம். என்ன இந்த தடவை வாயா போயால் ஆரம்பிச்சு வாடா போடாக்கு போய் வெள்ளச்சட்டை போட்டிருந்தா நீ பெரிய ஆளான்னு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டாரு இந்த அசீம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல விக்ரம் அமைதியா தான் இருந்தாரு. மரியாதை கொடுத்து பேசுங்கன்றதை மட்டும் தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு, தவிர வேற எதுவுமே அவரு பெருசா சண்டை போடவே இல்லை. சரி, ஒரு வழியா ஓட்டிங் படி போயிடலாம் இந்த வழி கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேச போறது விக்ரம். ஆரம்பத்தில் ரெண்டு நாள் வெளியில் படுத்த தூக்கத்தில் எனக்கு வந்து ரெண்டு நாள் ஃபீவர் இருந்ததுங்க. இந்த வீட்டிலே எனக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிருக்கிறாங்க. அதோடையே நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த ரெண்டே நாள் மட்டும்தான் நான் படுத்து தூங்கியிருக்கிறேன். கத்துற டாஸ்க்லேயும் நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்விம்மிங் தெரியுன்றனால இந்த மூச்சு பிடிச்சிட்டு இருக்கிற டாஸ்க்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் தான் நான் சொன்னேன். ஆனால் டாக்டர் தான் என்ன பண்ண வேணாம், உனக்கு பண்ணான் ஜன்னி வந்துடும்னு சொன்னார். அதனால தான் வந்து ஏடிக்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ண போனார். ஒரு வாரம் ஃபுல்லாக நான் கிச்சன் டீமில் இருந்திருக்கிறேன். டீ எரிய எரிய ஆட்டுக்கலால் நான் சட்னி அரைச்சி கொடுத்துருக்குறேன். இந்த வாரம் ஃபுல்லாக டாய்லெட் நான் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். எப்போவாவது யாருக்காவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இப்போ நான் வந்து தட்டி கேட்டிருக்கிறேன். நான் சண்டை நடக்கும்போது மட்டும்தான் நான் வந்து தட்டி கேட்டிருக்கேன். மற்ற நேரத்தில் சும்மாலாம் நான் வந்து கத்திக்கிட்டு இல்லை. முக்கியமாக எல்லாருக்கும் நான் மரியாதை கொடுத்துருக்குறேன். மரியாதையோடு தான் எல்லார்ட்டையும் நான் பேசியிருக்கேன். மரியாதை கொடுத்து தான் எல்லார்ட்டையும் நான் நடத்தியிருக்கிறேன். அதான் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஓட்டு போட்டு இந்த 6th இடத்துல என்னை நிற்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்ட்டார். அதுக்கப்புறம் வந்த அசீம், அந்த ரெண்டு நாள் உனக்கு ஃபீவர் வந்ததுன்னு பாரு, நீ தான் மற்றவங்களுக்குலாம் அந்த ஃபீவரை பரப்பி விட்டுருக்குற அப்படின்றாரு.
எங்க அசிம் அவர் தான் அவரோட பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க உங்க பாயிண்ட்ட பேசுங்க. ஆரம்பத்தில் மூணு நாள் உன்னை நான் வாடா போடான்னு தான் கூப்பிட்டேன், நீயும் என்ன வாடா போடான்னு தான் கூப்பிட்டேன், இப்போ மட்டும் என்ன உனக்கு மரியாதை தேவைப்படுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ விக்ரம் சொல்கிறாரு, நீ என்னை ஆரம்பத்தில் மச்சான் வாடா போடான்னு நீ கூப்பிட்ட, அதனால் வந்து நானும் கூப்பிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு சரியாக படலை, அதனால் நான் வந்து வாங்க போங்கன்னு நான் மாற்றிட்டேன். இப்போ நீ என்னை வாடா போடான்னு கூப்பிடும்போது எனக்கு பிடிக்கல. நீ நெக்ஸ்ட் அசைம் அவரோட லிஸ்ட் எடுத்து வைக்கிறாரு, நானும் டாஸ்க்லெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவரோட லிஸ்டெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. லாஸ்ட்டு ஓட்டிங்கில் விக்ரமுக்கு 6 ஓட்டு வருது, அசீமுக்கு 4 ஓட்டு வருது. ஸோ விக்ரம் அவரோட பிளேஸில் போய் நிற்க போகிறாரு. அசீம் கூடனே என்னடா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ, கடைசியில் தூக்கி அப்படியே விக்ரமுக்கு கொடுத்துட்டாங்கன்ட்டு பார்த்து விக்ரமை கூப்பிட்டு, சரிப்பா உனக்கு என்ன இப்போ மரியாதை கொடுத்து பேசுனா தானே சரி, ஓகே இனிமேல் நான் உன்னை மரியாதையாகவே பேசுகிறேன், இனிமேல் வாங்க போவேன்னு கூப்பிட்னா தானே சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அவர் போய் நின்றுட்டார். ஆனால் அசீம் நல்லா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணியே அதை வச்சு நம்ம எப்படி கண்டென்ட்டை கொடுக்கலான்றது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் இப்போ மகேஸ்வரி மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கி அவர் அவங்கள நோண்டி அவங்க வாயை திறக்காமல் உஷாராக இருந்துக்கிட்டாங்க. அதான் சொல்கிறது ஒன்றுக்கு ஒன்றும் சலிச்சதே கிடையாது. அதான் அசீம் விக்ரம் அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருந்தாலும் விக்ரம் காமாதார் நடந்துக்கிட்டாரு. அவரோட பாயிண்ட்ஸை நீட்டாக எடுத்து வச்சுட்டு மரியாதை கொடுங்கன்றதையும் பேசி முடிச்சுட்டு அவருக்கு நீட்டாக முடிச்சிட்டாரு. அண்ட் அசீம் இன்னைக்கு விக்ரம் கிட்டேயும் ஆயிஷா கிட்டேயும் நடந்துக்கிட்டது சுத்தமாக சரியில்லை. இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டாஸ்க் இதோடு முடியல, இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்குது. அது எல்லாமே இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது. மறக்காமல் ட்ராமா கம்பெனியை ஃபாலோ பண்ணுங்கள்.